ஹாய் ரோகலே, வீடு கட்ட போறீங்களா? உங்க ஸ்ரீ அக்காவோட வீடு கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஸ்டோரியில ஷேர் பண்ண போறேன். இனிமேல் வந்து நிறைய என் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நான் ஸ்டோரியா போட போறேன். அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு, இப்போ 20+ இருக்கிறவங்களுக்கு, 30+ இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டோரி சொல்ல போறோம் ரோகலே. எனக்கு வந்து 9th standardல இருந்தே ரொம்ப ஆசை வீடு கட்டணும். அதுவும் மாடிப்படியோட ஒரே ஒரு ரூம் மட்டும் இப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் ஹாலில் இருந்து. அந்த மாதிரி ஏதோ ஒரு பெக்யூலரான ஆசை 9th standardல இருந்தே. அப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் எய்மாக இருந்துச்சு. ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். அப்புறம் லவ்வில் சிக்கி அத்தை பையனை லவ் பண்ணி நாசமாக போச்சு நீங்கள் படிப்பு. எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதான் எங்கள் அம்மா அப்பா புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அது வந்து ட்ரீமாகவே இருந்துருச்சு. அதுக்கு பதிலாக நான் வந்து க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு டை போடுற அளவுக்கு ஒரு பியூட்டிஷியனாக தான் என்னால் ஆக முடிஞ்சிச்சு. அந்த லவ்வு வந்து அந்த பட்டர்ஃப்ளை பறந்துச்சா அதை பிடிச்சி நசுக்காமல் விட்டனால என் லைஃப் வந்து மாறி போயிடுச்சு. ஆனால் அந்த ஆசை வந்து மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு, வீடு கட்டணும், சொந்த வீடு சீக்கிரமாக கட்டணும் அப்படின்ட்டு. அதனால நான் என்ன பண்ணேன், என்னோட ப்ரொஃபஷன் எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் தான், என்னோட பேஷன். நான் 1st standard அதுக்கு 1st standardல இருந்தே எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் தான், பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்ட்டு. நான் செல்ஃப் பியூட்டிஃபிகேஷன் வந்து என் ஏஜுக்கு மீறி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அது என் சொந்தக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோவை கல்யாணம் பண்ணிட்டேன் லவ் பண்ணி அப்படின்னு தெரிஞ்சு. ஆனால் இவனை வச்சும் நம்ம வந்து வீடு கட்டி தான் ஆகணும், இவனோட லைஃபையும் பார்த்துக்கிட்டு நம்மளோட ட்ரீமையும் நம்ம கம் ட்ரூ பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸில், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பியூட்டிஷியனாக இருக்கிற கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். 25 பிள்ளைங்க என்கிட்ட படிச்சுட்டு போயிருக்காங்க இந்த 26 வருஷம் பியூட்டிஷியனாக இருக்கிறதுல. டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லரிங் இப்போ ஒரு 6-7 வருஷம் தான் ஆச்சு விட்டு. அதுவும் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. டெய்லரிங்கில் செம காசு. ஸ்கூல் டியூஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். 4 ப்ரொஃபஷன் பார்த்துட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி 7 வருஷம். அப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி டைம் பார்க்காம அத்தனை முகூர்த்தம் வரும், செம்ம பிஸியாக இருப்பேன். அப்போவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-25,000 மேலே தான் சம்பாதிச்சிருந்துருப்பேன் அந்த ஸ்டார்டிங்லேயே. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமே செமையாக போயிட்டு இருந்துச்சு பார்லரு, டெய்லரிங்கு. 17 குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. டெய்லரிங் டெய்லி 400 ரூபா சம்பாதிச்சிருவேன். அப்போ பார்த்துக்கோங்களேன், அப்போவே 25,000-30,000 ரூபா ஈஸியாக சம்பாதிச்சிட்டு இருந்தேன். எப்போன்னா ஒரு 97-98 அந்த மாதிரி. 96 பார்லர் ஆரம்பித்தேன். 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பிஃபோர் மேரேஜே எங்கள் அம்மா வந்து வெறும் 10,000 திருப்பூரில் ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமா வந்து 4.5 லட்சத்துக்கு அதை வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமோ 22 வருஷம் கழித்து 4.5 லட்சத்துக்கு அது போச்சு விற்று கொடுத்தாரு. அதில் நான் இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணேன், சேவிங்ஸ் வச்சுட்டே இருந்தேன். கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு என்கிட்ட 1,20,000 ரூபா இருக்குது. 2003 அப்படிங்கும் போது அது வந்து பெரிய அமௌண்ட்டு. 1,20,000 ரூபாங்கிறது 10 லட்சம் வச்சுட்டு இருக்க மாதிரி கணக்கு. கல்யாணம் பண்ணேன், போனேன், இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த காசை வந்து டச் பண்ண வேண்டாம், சேவிங்ஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தேன் 1 வருஷம் கல்யாணம் ஆகியும். அப்புறம் என்னோடய எக்ஸ் மாமனாரும் என்னோட எக்ஸும் பேசிக்கிட்டாங்க. பக்கத்தில் வந்து இடம் வந்திருக்கு சேல்ஸுக்கு, தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு கிளிக் ஆச்சு, எங்கள் அம்மா வாங்கினாங்கல்ல அப்போ அதுக்கு நல்ல வேல்யூ இருக்குல்ல. ஆல்ரெடி எனக்கு வந்து நகையோட வேல்யூ தெரிஞ்சு நான் கிளாஸ் எடுத்ததை வச்சு பணம் சம்பாரித்து என்னோடய கல்யாணத்துக்கு நானே 27 பவுன் ரெடி பண்ணிட்டேன். எங்கள் அம்மா 25 பவுன் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. டோட்டலாக ஒரு 52-54 ஏதோ பவுன் போட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி போயிருந்தேன். அதில் 27 பவுன் நானே சேர்த்தது. 3,500 ரூபா தான் அப்போ பவுனு. அப்போ எனக்கு வந்து காசோட வேல்யூ தெரிஞ்சு 100 ரூபா சம்பாரிச்சேன்னா ஒரு 10 ரூபா தான் செலவு பண்ணுவேன். 90-90 அப்படியே வச்சுட்டே இருப்பேன் சேவிங்ஸில். அப்புறம் காசு வர வர கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ண ஆரம்பிச்சேன்னு வைங்களேன். அப்போ எனக்கு கோல்டு ஆல்ரெடி நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு 54-55 பவுன் வரைக்கும் இருந்துச்சு. சொந்தக்காரங்களும் கொஞ்சம் கிஃப்ட் பண்ணாங்களா கல்யாணத்துக்கு, அதை வச்சு கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ எனக்கு கிளிக் ஆச்சு, ஓ எங்கள் அம்மா வாங்கி, எங்கள் அம்மா இப்போது வீடு கட்டியிருக்காங்கல்ல சூலூரில் எஸ்எல்வி நகரில், அது வந்து அம்மாவோட அந்த 4.5 லட்சத்தை வச்சு தான் இடம் வாங்கினாங்க. அதை இன்ஸ்பயர் ஆகி சரி நம்மளும் இடம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வச்சு என்கிட்ட 1,20,000 ரூபா இருக்குது, எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த மாதிரி தான் அமௌண்ட் சொன்னாங்க. சரின்ட்டு 5.5 செண்ட் என்னமோ, பிருத்திவி 1.5 வயசோ 2 வயசோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இடம் வாங்கும்போது.
அங்கே பொள்ளாச்சியில் வந்து ராஜு நகர் அங்கே தான் இருந்தோம். அங்கே தான் இடம் வாங்கினேன். ஒரு 5.5 சென்ட்னு நினைக்கிறேன். தமிழில் இருந்தனால நான் எவ்வளோ அப்படின்ட்டுலாம் குழந்தைய வச்சுட்டு நான் படிக்கவும் இல்லை. போனேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என் பேரில் கரையம் பண்ணோம், அதோடு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் கரெக்டாக 5 கழித்து வெறும் 120,000 வாங்கின லேண்ட் வந்து 1.5 வேல்யூ ஆகிடுச்சு 5 அப்புறம் என்ன பண்ணேன், சரி இருக்கிறத கொஞ்சம் நகையை சேல் பண்ணிவிட்டு இங்கே இடம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அதை சேல் பண்ணி பில்டிங் கட்டுற ஐடியா. அது கொஞ்சம் ஒரு புரோக்கர் லொல்லு பண்ணிவிட்டு அதை சேல் ஆகாமல் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நகையை சேல் பண்ணிவிட்டு இங்கே இடம் வாங்கிட்டேன். அப்புறம் கரெக்டாக அங்கே சேல் ஆனோடனே 1.5 இருந்துச்சு கையில் சேல் ஆனோடனே. அப்போ கீழே பில்டிங் வந்து 11,00,000 சொன்னாங்க. 3 தான் இடம் இப்போ நான் இருக்கிற வீடு. சரி கீழே மட்டும் இது பண்ணாமல் நம்ம லோன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 6,00,000 எல்டி பேங்க்கு நம்ம பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்குல்ல அந்த எல்டி பேங்க்கில் லோன் போட்டேன். அப்புறம் 2,00,000 வந்து ஸ்கெலிட்டன் பில்டிங்காக இருக்கும் போதே போகியத்துக்கு ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஸ்கெலிட்டன் பில்டிங்கே மேலே. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 21 அந்த மாதிரி வந்துச்சு. அந்த 6 கட்டடம் கட்டும் போதும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு 21-22 ஏதோ முடிஞ்சிச்சு டோட்டலாக பில்டிங். இடத்தோட சேர்த்து ஒரு 27.5 அந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 27.5-29 அந்த மாதிரி ஏதோ வந்துச்சு. அப்படியே முடிச்சாச்சு ஒருவங்களே. முடிச்சுட்டு அப்புறம் லோன் கட்டுறதும் 6,15,000 கொடுத்துருந்தாங்க. நான் வந்து டெய்லரிங்கும் பார்லர் கிளாஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தனால சீக்கிரம் பணம் சேர்ந்துட்டு இருந்துச்சு. மாதம் மாதம் கட்டி அப்படியே தீத்தாச்சு. 6 கட்டி முடிச்சிட்டேன். 15 கட்ட வேண்டியது 6 கட்டி முடிச்சாச்சு. அதனால நீங்களும் ஒரு 23-25 வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க, இப்போல்லாம் ஐடியில் தான் நிறையா காசு சம்பாதிக்கிறீங்களாச்சு, எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் காசு வேஸ்ட் பண்ணாமல், ட்ரெஸ் எடுத்து காசு வேஸ்ட் பண்ணாமல், ட்ரிப் அடித்து காசு வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வைங்க. வீடு நகை இது ரெண்டுலேயுமே காசு போடுங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகையில் போடுற காசும் இடத்துல போடுற காசும் உங்களுக்கு வந்து என்றைக்குமே 3 10 மடங்கு கூட எனக்கான மாதிரி 10 மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். மற்றபடி இந்த வேறு எதுலையாச்சும் காசு சீட்டு அப்படி இப்படின்லாம் போடாதீங்க. என்னென்னமோ பண்ணுவாங்களே காசுக்கு காசை வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்பிக்கையாக இது தான், இல்லைன்னா எஃப்டி அந்த மாதிரி கூட போட்டுடலாம். பேங்க்கில் வர காசு வச்சு ஆர்டி போட்டிங்கனாலும் அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான். சேவிங்ஸ் பேங்க் நம்பி வைங்க, மனுஷங்களை நம்பி வைக்காதீங்க. ஒருவங்களே இப்படி தான் வீடு கட்டி முடிச்சேன்னா, வீடு கட்டி முடிக்கிற டைமில் என்னாச்சு, எக்ஸு மாமனார் பொள்ளாச்சி சேர்ந்தவங்களா, நான் வந்து இங்கே ஒரு கான்ட்ராக்டர் ரெடி பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த வீட்டில் இருக்க பெருசுங்க இருக்காங்களே, எனக்கு வாட்ச பெருசுங்கெல்லாம் எனக்கு குளிபறிக்கிற மாதிரி தான். அப்புறம் இல்லை பொள்ளாச்சியில் இருந்தால் கான்ட்ராக்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 900 அப்படின்னா அந்த ஆள் வந்து 800 பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நான் வருவேன், நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னான். சரி 100 கம்மி ஆகுதுல்ல அப்படின்னு ஆசைப்பட்டு மாமனாரும் சப்போர்ட்டுக்கு இருப்பார்ல, யார் ஏமாத்திட போகிறாங்களா, இங்கே நம்ம கான்ட்ராக்டர் பிடிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு தெரியாதவங்களா இருப்பாங்க, காசு வாங்கிட்டுலாம் ஏமாத்திடுவாங்களா கான்ட்ராக்டர், எங்கடா போய் நிற்க அப்படின்னு சொல்லி நம்பி மாமனாரோட கான்ட்ராக்டரவே என்கேஜ் பண்ணி வந்து பில்டிங் கட்ட சொல்லியாச்சு, கான்ட்ராக்ட் எழுதியாச்சு. அந்த கபோதி என்ன பண்ணான்னா, கருப்புசாமி அந்த ஆளோட பேர், என்ன பண்ணான்னா சனிக்கிழமை மட்டும்தான் வருவான், என் கையிலேருந்து பணம் வாங்கி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான். சனிக்கிழமை தானே சம்பளம் கொடுப்பாங்க பில்டிங் கட்டுறவங்களுக்கு, அப்படி கொடுத்துருவான். ஆக மொத்தத்தில் கிளைண்ட்ஸுக்கு தெரியும் பில்டிங் ஃபுல்லாக நின்று மேசனாலும் மேசனும் மம்முட்டியால் அவங்க ரெண்டு பேரும் டெய்லி சண்டை போட்டுக்குவாங்க ஈகோவில். அதெல்லாம் சகிச்சு அவங்களெல்லாம் பிரித்து விட்டு சண்டையை நானே இங்கே நின்றுட்டு இருப்பேன், அப்புறம் அடுத்தது போய் பிளவுஸ் தைப்பேன், ஒரு கேப்பில் டீ போட்டு வருவேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இந்த பில்டிங் ஒரு 6 கட்டுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஒருவர்களே. இப்போ நான் மெயினாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, வீடு கட்டுறதும் நம்ம குழந்தை டெலிவரி பண்ணுறதும் ஒரே மாதிரி தான். நம்ம ஒரு தடவை வீடு கட்டிட்டோன்னா 50 மேலே அந்த வீடு இருக்க போது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட குழந்தைங்க அதில் இருக்க போகிறாங்க, பேரம்பேத்தி அதில் இருக்க போது. அதனால் வீடு கட்டும் போது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராச்சும் ஒருத்தர் கூட கண்டிப்பாக நில்லுங்க. நான் நின்னும் கூட இந்த வீடியோவில் பின்னாடி வரும் பாருங்கள், 12 தான் ஆயிருக்கு இந்த பில்டிங்கு, ஆனால் இப்போவே கிராக் ஏர் கிராக் விட்டுருச்சு. அது கூட சரி அது விடும் நாளாக அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கூத்து நடந்துச்சு இப்போ ஒரு கோவிட் டைமில் வந்து திடீர்னு உள்ள ரூஃபில் வந்து எங்களுக்கே ரூமில் வந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா மேல் வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க சொல்லவே இல்லை அவங்களோட பாத்ரூம்லேருந்து தண்ணி கசிவாயிட்டே இருந்திருக்கு, பயந்துட்டு சொல்லவே இல்லை. அப்புறம் பார்த்தா அது எங்கள் பில்டிங்கில் உள்ளேயே விழுக ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக பிருத்திவி படி பக்கத்தில்.
அப்புறம் அப்போ ஏதோ சரி பண்ணேன், ஒரு 5,000 ₹7,000 கொடுத்து சரி பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 பிளம்பர் வந்தாங்க, கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு பிளம்பர் வந்து இதில் வர லைனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுவோம், டைல்ஸ்குள்ளே போகுதில்ல, இன்பில்ட்டாக இருக்குல்ல பைப்பெல்லாம், கட் பண்ணிடலாம், கட் பண்ணதுக்கப்புறம் வேறு புது பைப் போட்டுட்றேன்னு சொல்லி 7,000 அந்த மாதிரி வாங்கினார். வாங்கி ரெடி பண்ணார். அப்புறம் பார்த்தா கரெக்டாக 1 வருஷம் தான் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ திருப்பி வந்து லீக்கேஜ், இப்போ இவங்க வந்தாங்கள்ல, இவங்க வந்தோடனே லீக்கேஜ். அப்புறம் என்னடான்னு 3 பிளம்பரை கூப்பிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து ஃப்ரீயாக யாராச்சும் வருவாங்களா பார்க்கறதுக்கு, வந்து பார்த்து ஒன்றுமே ரெடி ஆகலை. எதுக்கு தான் லீக்கேஜ் வருதுன்னே தெரியல. இந்த வீடியோவில் வந்து பின்னாடியே எடிட் பண்ணி போடுறேன். ஆக்சுவலி எந்த இடத்துலேருந்து கசிவாகிட்டு இருந்துச்சோ அந்த இடத்துல ஒரு டைலே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணால் உள்ளே தெரியுது சோலாருக்கு வேண்டி நாங்கள் லைன் எடுத்ததை குண்டக்க மண்டக்க கொடுத்து வச்சுருக்காங்க பிளம்பர்ஸு. அதை வச்சு நான் பயங்கர சஃபர் ஆகி அப்புறம் அந்த டைல்ஸு ஓப்பன் பண்ணி அதில் ரெண்டு சைடும் டம்மியை போட்டுட்டு, அது சம்மந்தமே இல்லை, மேலே வந்து டம்மி தான் போட்டு வச்சுருக்கேன், அது கனெக்ஷனே கொடுக்கல சின்டெக்ஸில். ஆனாலும் எங்கேருந்து தண்ணி கசிஞ்சு வருது, எங்கேருந்தா அதுக்கு சோர்ஸ் அப்படின்னே தெரியல. உறவுகளே நான் பின்னாடி வீடியோ இருக்கும், அப்புறம் பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பில்டிங் கட்டும் போது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து நீங்கள் கூடவே இருங்க. பிளம்பிங் பார்க்கும்போது, டைல்ஸ் போடும் போது கூடவே இருங்க. கூடவே இருந்து சேஃப்டியாக உங்களோட வீடை வந்து உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்களோட ட்ரீம் ஹவுஸை வந்து கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இருக்கிற வரைக்குமாச்சும் தலைவலி இல்லாமல் இருக்கும். இப்போ நான் பாருங்கள், 12 வருஷத்துலேயே மேலே ஒரு ஃபேமிலியை குடி வச்சு அத்தனை நாப்கினும் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போட்டு ஒரு 21,000 ரூபா நான் வந்து செப்டிக் டேங்க் ஒரு 4-5 வருஷத்துலேயே வீடு கட்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டெனண்ட் வந்து 5,000 ரூபா தான் கொடுத்தாங்க 21,000-க்கு. படித்த முட்டாளுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் யாராச்சும் போடுவாங்களா, ஃபுல்லாக பைப்பில் அடைஞ்சி செப்டிக் டேங்க் 4-5 வருஷத்துலேயே க்ளீன் பண்ணி அந்த பைப் லைன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் பயந்து ரொம்ப நாளாக பசங்களை மட்டும்தான் குடி வைப்பேன். அப்புறம் இப்போ தான் வேறு வழி இல்லையே அப்படின்ட்டு, சரி இவங்க நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க, நல்லா பார்த்துக்குறாங்க வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேமிலிக்கு மாற்றி கொடுத்துருக்கேன். அதனால வீடு வந்து நம்மளுக்கு உயிர் மாதிரி தான். நம்ம வீடு கட்டிட்டோம்னா அதில் லேசாக ஒரு கல் யாராச்சும் இடிச்சுட்டு, என் படி ஒருத்தர் இடித்து உடச்சிட்டாங்க வண்டி வரும்போது, வெளியே இருக்க படி, அது என் நெஞ்சே அப்படியே கிராக் ஆன மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருக்கும் நம்ம வீடு கட்டுறது. அதனால் கேர்ஃபுல்லாக கட்டுங்க. பிளம்பிங்கு டைல்ஸ் போடும்போது கண் முழிச்சாச்சு, உங்கள் வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒரு மெம்பர் இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராச்சும் பக்கத்துலேயே இருங்க. க்யூரிங் பண்ணும்போது நீங்களே க்யூரிங் பண்ணுங்கள். காசு வாங்கிட்டோம் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க சில பேர், அதனால் நீங்களே போய் க்யூரிங் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக 6 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, உங்கள் பில்டிங் வந்து நல்லபடியாக கட்டி முடிங்க உங்களோட ட்ரீம் ஹவுஸ். அப்புறம் ஹாப்பியாக இருங்க உங்களோட ஹவுஸில். வீடு கட்டாதவங்க நீங்கள் நிம்மதியாக இருங்க. ஏன்னா நான் ஓட்டு வீட்டில் இருந்த நிம்மதி சத்தியமாக சொல்கிறேன், 12 வருஷமாக இந்த வீட்டில் எனக்கு அந்த நிம்மதியே இல்லை. அக்கம் பக்கம் யாரும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. அங்கே வந்து நான் பார்லரில் பிஸியாக இருந்தால் கூட ஆள் வரதை பார்த்துட்டு டீ வந்துடும், பக்கத்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. பிருத்திவி எக்ஸு மாமியார் வீட்டுக்கு போயிடுவானா லீவுக்கு, நான் தனியாக செய்யவும் மாட்டேன்னா கிளைண்ட்டு டெய்லரிங் அப்படின்ட்டு பிஸியாக இருப்பேன். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எல்லோரும் அத்தை மாமா அப்படி தான் நம்ம பழகுவோம் தமிழ் கல்ச்சரில். அப்போ அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். இந்த வீடு பில்டிங் தான் கெத்து. ஸ்ரீயக்கா வந்து வீடு கட்டி செட்டில் ஆகிடுச்சு, மேலே வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு கெத்து. ஆனால் அப்படி இல்லை, நம்ம வாங்குகிற வாடகை பணம் திருப்பி திருப்பி அடுத்தடுத்து வருஷத்துக்கு வரி கட்டுறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணுறதுக்கே சரியாக போயிடுது. அதனால கேர்ஃபுல்லாக வீடு கட்டிக்கோங்கிறவங்களே. இப்போ வீடியோவில் பின்னாடியே இப்போ நான் அந்த டைல்ஸ் இது ரிப்பேர் ஒர்க் பண்ணல, அந்த பைப் லைன் லீக்கேஜு அது வந்து இங்கே எடிட் பண்ணி வைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வீடு கட்ட போகிறீங்களோ ஆல் தி வெரி பெஸ்ட், சூப்பராக கட்டுங்க. பக்கத்துலேயே நின்றுங்க, உங்களோட குழந்தை வளருது அப்படின்னு நினச்சி பக்கத்துலேயே நில்லுங்க. யாரெல்லாம் வீடு கட்டலையோ ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்களோ நீங்கள்லாம் கூலாக இருங்க. வீடு கட்டுறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. வீடு கட்டினா யானைக்கு தீனி போட்டு இது ஆகாதுன்னு என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே, யானையை வாங்கிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்னமோ சொல்லுவாங்க, தீனி போடுறது தானே கஷ்டம், அந்த மாதிரி தான் வீடு. வீடு வாங்கினோன்னா சோஃபா வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், எல்இடி வாங்கணும், கடைசியில் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 5 இயர்ஸ் இப்போ சோஃபா புட்டுக்குச்சு. 12 வருஷத்தில் இது இப்போ நான் சோஃபா சர்வீஸ் பண்ணேன்னா செகண்ட் டைம் பண்ண போகிறேன். போன தடவையே 15,000-க்கு மேலே ஆகிடுச்சு, ஃபுல்லாக பிரித்து வேலை செய்கிற மாதிரி. எல்இடி ஸ்பீக்கர் போய் கிடக்குது, ஃப்ரிட்ஜ் ஏதோ ஓடிட்டுருக்குது, நடுவில் ஒரு மெக்கானிக் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க சாம்சங்கு. டபுள் டோர்னாலும் எதுவுமே நிரந்தரம் இல்லை, நம்ம லைஃபே நிரந்தரம் இல்லை, மனுஷங்களே நிரந்தரம் இல்லை. அப்புறம் எங்கே மனுஷங்க
டிஸ்கவர் பண்ண எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இது இல்லைனா ஃபர்னிச்சர் மட்டும் என்ன ஃபுல் லைஃப் வந்துட போதவங்களே, வீடு கட்டாதவங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் நிம்மதியாக தான் இருந்துட்டு இருக்கீங்க கடன் இல்லாமல் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. வீடு கட்ட போகிறவங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு மெம்பர் 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக கட்டடம் காலையில் வராங்களா சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பில்டிங்கில் அதுக்கப்புறம் வேலை கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் லீக்கேஜ் அப்படின்னா பெரிய தலைவலியாக இருக்கும், நம்ம தூங்கவே முடியாது. தண்ணி லீக்கேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா தூங்கவே முடியாது. ஓகே வரவங்களே, பாய் ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பின்னாடியே அந்த வீடியோ வரும், பிளம்பிங் ஒர்க் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு. டேக் கேர் ஆல், லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் மெதுவாக க்ரோ ஆனாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் பேசி மற்றவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனாக இருக்கட்டும் நம்மளோட சேனல். பாய் ஆல். இது நல்லா பார்த்துக்கோங்க ராவுகளே. அந்த பொள்ளாச்சி கான்ட்ராக்டரையும் பிளம்பர்ஸையும் எதுக்கு திட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. கட்டாகி கிடக்குதா ஒரு கனெக்ஷன், அப்புறம் இன்னொரு கனெக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்களா தெரியுதா? இதை மீறி எங்கேருந்து உள்ள செவத்துக்குள்ளே தண்ணி லீக்கேஜ் இருந்துச்சுன்னே புரிய மாட்டேங்குது. உறவுகளே, இன்றைக்கி வேலை முடிச்சாச்சு. சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இவர் பேர் பாண்டி தானே? பாண்டி எலக்ட்ரீஷியன் பிளம்பர். உங்கள் ஸ்ரீயக்கா வந்து கூடி சீக்கிரம் A to Z ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். எல்லாம் அத்துப்படி எலக்ட்ரீஷியனு பிளம்பரு கரெக்டான கான்ட்ராக்டர் எல்லாருமே நேர்மையாக வேலை செய்கிறவங்களையா வேலை செஞ்சு செஞ்சு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாய் சொல்லிடுங்க அண்ணா. ஹாய் சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ.